வணக்கம். கோவையில் 4 மாதங்களுக்கு முன் மாயமான 16 வயது சிறுமியை கண்டுபிடித்து தரக்கோரி சிறுமியின் தாய் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். கோவை பி.கே. புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. கணவனை பிரிந்து மகளுடன் வசித்து வந்தார். இவரது 16 வயது மகள் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 4 மாதத்திற்கு முன் கல்லூரி சென்ற சிறுமி மாயமானதால் இதையடுத்து விஜயலட்சுமி குனியமுத்தூர் போலீஸில் புகார் அளித்தார். இதனிடையே மாயமான சிறுமி ஆந்திராவில் இருப்பதாக சிறுமியிடமிருந்து செல்போனுக்கு அழைப்பு வந்தது. அதன் பின் தொடர்பு கொள்ளவில்லை என விஜயலட்சுமி தெரிவித்தார். மேலும் சிறுமியை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்ற இளைஞர் கடத்தி சென்று விட்டதாகவும், அவர் மீது துடியலூர் போலீஸில் அதிக புகார்கள் உள்ளதாக தெரிவித்த அவர் உடனடியாக தனது மகளை மீட்டு தர வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளார். மகள் மாயமாகி 4 மாதம் ஆகிய நிலையில் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியவில்லை என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட கலெக்டருக்கும் கோவை கமிஷனருக்கும் நான் சொல்ற வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என் பொண்ணு நான் காணாம போய் 4 மாசம் ஆச்சு. 16 வயசு குழந்தை ஒரு கிரிமினலா கடத்தப்பட்டாரு. நான் 22/2 D4 குனியமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கமிஷனர் ஆபீஸ்க்கும் நான் வந்திருக்கேன். 5 மாசம் நான் கொடுத்துருக்கேன். தேர்தல் முடியட்டுமா தெலவுலான்னு சொன்னீங்க. இன்ன வரைக்கும் என் பொண்ணு உயிரோட இருக்காளா இறந்துட்டாளான்னு கூட எனக்கு தெரியாது. 16 வயசு குழந்தைய ஒரு தாய் புருஷன் இல்லாம கஷ்டப்பட்டு ஆளாக்கி இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இது வந்து ஒரு சமுதாய கடமையா நீங்க நினைக்கல. ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை. இந்த கொடுமை நானு என்னன்னு சொல்றது. ஒவ்வொரு நாளும் நான் தூங்காம சாப்பிடாம என் உசுறு போற நிலைமையில தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். உசுரோட இருக்காளா இல்லையான்னு தெரியாம கண்டுபிடிக்க சொல்லிதான் உங்களை நான் கேக்குறேன். நம்ம கோவை கலெக்டரும் நம்ம கமிஷனரும் எனக்கு உதவி பண்ணுவீங்க. என்னால மேல பேசவும் முடியல. நெஞ்செல்லாம் அடைக்குது. அதோட முதலமைச்சருக்கு நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்காக நிறைய உதவி கொண்டு வந்திருக்கீங்க, உதவி செய்றீங்க. ஒரு குழந்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். முதலமைச்சர் ஐயாக்கு மனு கொடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு 100 நாள் ஆகும்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு நேரம் கலெக்டர் மூலமா உங்களுக்கு இது வந்து சேரணும்னு நான் வந்திருக்கேன். அவங்க அம்மா பையனோட வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். 15 நாளைக்கு முன்னால சமாதானமா போலான்னு அந்த அம்மா எனக்கு ஒரு ஆளை வச்சு எனக்கு பேசினாங்க. சரி நம்ம புள்ள வந்தா போதும், நான் கேஸ் வாபஸ் வாங்குறேன், என் பிள்ளைய கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு கெஞ்சுனு கதறுனு துடிச்சேன். அந்த அம்மா கடைசியில 2 நாளைக்கு முன்னாடி, எனக்கு தெரியாது நிறைய பணம் செலவாகுது, பணம் இருந்தா கூட தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லுது. தெரியாம எப்படி சமாதானத்துக்கு வர முடியும்? கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோம்.
ஆனா இப்ப அவங்க அம்மாக்கு அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியும்னு ஊரே சொல்லுது. நான் எப்படி நம்பாம இருக்கிறது? பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இல்லாம இருந்தா பெத்த தாய்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க மாட்டான். அவ எந்த நிலைமையில அவங்க கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்களோ, பணங்க கேக்குறாங்களோ. அந்த பையனும் ஒரு கிரிமினல், அவன் மேல 6 கேஸ் துடியலூர்ல இருக்கு. ஒரு கொலை கேஸும் நடக்குது, அது இன்னும் தீர்ப்பாகல. அதுக்கப்புறம் என் பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா ஆந்திரால இருக்குங்கிறது பொய். போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்ப தேர்தல் டைமுமா, ஆந்திரால அதர் ஸ்டேட்டு எல்லாத்துட்டையும் லெட்டர் வாங்கி தான் அனுப்பணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆந்திராக்கு வந்து ஆள் அனுப்பி பார்க்கலாம், எலெக்ஷன் முடிட்டும். நாங்கள் அதே டைம் தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் வந்தேன், அவங்களும் அதே சொன்னாங்க. நியாயமான பதிலாக இருந்ததுனால நான் போயிட்டேன். ஏன்னா எலெக்ஷன் டைமு, அதர் ஸ்டேட் போகிறது இதுன்னு. அதுக்கப்புறம் நான் போயிட்டேங்க சார், இது வரைக்கும் நான் கெஞ்சிறேன். அதுக்கப்புறம் அவங்க ஆந்திராவில் இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரிய வந்தது. அவங்க அம்மாகிட்ட தான் இருக்குன்னு காது பார்க்கணும் எங்களுக்கு நியூஸ் வருது. அவங்களும் திடீர்னு சமாதானத்துக்கு வரும்போது அவங்க கிட்ட தான் இருக்கணும், நாங்களும் சமாதானத்துக்கு போகிற அளவுக்கு போயிட்டோம். கடைசியில் இப்போ நான் சொன்னதும் இல்லை, எங்கிட்ட இல்லை, செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க. நான் பிள்ளையும் கொடுத்துட்டு பணத்தையும் பறி கொடுத்துட்டு எங்கே போகிறது? 4 மாதம் வேலைக்கு போகல, மனநிலை சரியில்லை, உடம்புல ஒரு சத்தம் இல்லைன்னு தாங்க டாக்டர். நான் யாரை பார்க்கறது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஒரு கடவுளாக ஒரு நண்பர் சொன்னார், சாகர நிலைமையில் இருந்து நீங்கள் போங்க, அவங்கக்கிட்ட போனீங்கன்னு உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொன்னார். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் கலெக்டர்.